இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் கடகம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்தோமானால் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சூரியன் உங்கள் ராசியின் மாற்றத்தினால் உங்கள் ராசியில் மூன்றாவது நான்காவது மற்றும் ஒன்பதாவது வீட்டில் குடிக்கொண்டிருப்பார் ஒவ்வொருவரும் அவர்களின் பணித்துறையில் செயல்திறன் உயர்ந்து செல்ல விரும்புகிறீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் வருமானம் அதிகரிக்க விரும்புவீர்கள் மற்றும் உங்கள் வேலை நன்றாக சென்று கொண்டிருக்கும் அதே இந்த ராசிக்காரர் வேலை இல்லாமல் இருந்தால் அவர்கள் இந்த நேரத்தில் நல்ல வேலை பெறக்கூடும் இந்த மாதம் உங்கள் வருமானமும் அதிகரிக்கும் இந்த மாதம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் காரணத்தினால் தடைப்பட்டிருந்த வேலைகள் திரும்ப தொடங்கக்கூடும் பொருளாதார நிலை வலுவாக இருக்கும் காரணத்தினால் மகிழ்ச்சி கொள்வீர்கள் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசும்போது இந்த மாதம் நீங்கள் அமைதியாக உணருவீர்கள் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து நகைச்சுவை உரையாடலுடன் நேரத்தை செலவழிக்கக்கூடும் எனவே நீங்கள் பள்ளியில் அல்லது கல்லூரியில் படித்துக்கொண்டிருந்தால் இதனுடவே நீங்கள் மற்ற துறைகளிலும் கற்க ஈடுபடுவீர்கள் இந்த மாதம் உங்கள் அறிவு திறமை வலுவாக இருக்கும் இதனால் உங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லாமலே உங்கள் பிரியமானவருடன் திருமணம் செய்ய திட்டமிடலாம் இருந்தாலும் இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நன்மை அளிக்காது இதனால் திருமணத்திற்கு முன்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் கூற அறிவுறுத்தப்படுகிறது இந்த மாதம் உங்களுக்கு வாய் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கக்கூடும் எனவே நீங்கள் பாக்கு புயலை போன்ற போதைப் பொருட்கள் உட்கொண்டால் இந்த மாதம் நீங்கள் பிரச்சனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது போன்ற விஷயங்களில் நீங்கள் விலகி இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு நன்மைகள் விளைவிக்கும் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொதுவாக உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களை வாட்டும் பிரச்சனைகள் தீர தேவையான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் கிடைக்கும் புதிய வீடு நிலம் வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் ஈடேறும் சகோதர சகோதரிகளாலும் நன்மை உண்டு பொதுவாக இந்த நேரத்தில் அதிர்ஷ்ட தேவதையின் ஆசி உங்களுக்கு உண்டு எனலாம் உங்கள் பேச்சு திறனால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீர்கள் என்றாலும் இப்பொழுது அதிக பேச்சை தவிர்ப்பது நல்லது உடல்நிலையில் சிறு பாதிப்புகள் வந்து நீங்கக்கூடும் மேலும் குழந்தைகள் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் அவர்கள் குறித்தும் கவனமாக இருங்க மறைமுக எதிரிகளாலும் பிரச்சனை உருவாக வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் இருங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு காதல் இணைக்காமல் போகலாம் காதலர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடும் ஆகவே புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் இல்லறம் இனிக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் ஆதரவும் பெருகும் மற்றவர் எவரும் குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் அவசியம் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்கள் தனிப்பட்ட தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு போதுமான வருமானம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மேலும் எதிர்காலத்திற்கு தேவையான பணத்தையும் இப்பொழுது நீங்கள் சேமிக்க முடியும் அலுவலகத்தில் சிறு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கலாம் எனவே வேலையில் உள்ளவர்கள் தங்கள் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இருந்தாலும் நீண்ட நாட்களாக சரியான வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய நுணுக்கங்களையும் அணுகுமுறைகளையும் புகுத்தி வியாபாரத்தை நீங்கள் மேம்படுத்துவீர்கள் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் ஊழியர்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் புதிய முதலீடுகளும் லாபம் தரக்கூடும் கடகராசி தொழில் வல்லுநர்களின் அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் அவர்களுக்கு இப்பொழுது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் தொழில் போட்டி அதிகரிக்கும் என்றாலும் உங்கள் அதீத ஆற்றலாலும் விடாமுயற்சிகளாலும் உங்களுக்கே வெற்றி கிடைக்கும் உங்கள் திறமையும் பலரது பாராட்டை பெறும் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் எடுத்து கொள்ளுங்கள் சிறு பிரச்சனை என்றாலும் அதை ஒதுக்கி விடாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி உரிய ஆலோசனை பெறுவது நல்லது வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து நீங்கும் வாய்ப்புள்ளதால் கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களை தவிர்த்து விடுவது நல்லது இந்த மாதம் மாணவர்களின் கல்வி முயற்சிகள் சராசரியான பலன் தரும் பாடங்கள் படிப்பதை தள்ளி போடாமல் இருப்பது நல்லது நண்பர்களுடனான தேவையற்ற பேச்சுகளையும் வெளியில் சுற்றுவதையும் விட்டுவிட்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மையை தரும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் அறிவுரைகளை கேட்டு நடப்பதும் நன்மையை தரும் உங்களுக்கான பரிகாரம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடா ஜலபதி மற்றும் மகான் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுங்கள் சந்திரன் சனி குரு ராகு கேது கிரக கிரகமூர்த்திகளுக்கு பூஜை மற்றும் ஹோமம் செய்து வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்